ஹலோ, பொன்னியின் செல்வன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனோட பாகங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வனில் மொத்தம் 5 பாகங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா புதுவெள்ளம். புதுவெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை சுற்றி என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத பற்றி கல்கி அவர்கள் கவர் பண்ணியிருப்பாங்க. கதையே வந்து நம்ம வந்தியத்தேவன் மூலமாக தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அவர் போகும்போது என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன கலாட்டா பண்ணாங்க, என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுழற்காற்று. சுழற்காற்றில் பார்த்திங்கன்னா இலங்கையில் நடந்த நிகழ்வுகள் பற்றி கவர் பண்ணியிருப்பார் நம்ம கல்கி அவர்கள். இந்த செகண்ட் பார்ட்டில் தாங்க நம்ம பொன்னியின் செல்வன் இன்ட்ரோ ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஈழத்து போர் பற்றி கூட கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதில் தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா கொலைவாள். கொலைவாளில் ஆதித்த கரிகாலன், அதுக்கப்புறம் சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன சதி வேலை நடக்குது, பழிவாங்கல் நடக்குதுங்கிறத பற்றி இதில் கவர் பண்ணியிருப்பாங்கங்க. நாலாவது பாகம் பார்த்திங்கன்னா மணிமகுடம். மணிமகுடத்தில் தாங்க நம்ம சோழ வம்சத்துக்குள்ளேயே அந்த க்ரௌனுக்காக நிறையா சண்டைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்களுக்குள்ளேயே சதி வேலை யார் யார் பண்ணுறா அப்படிங்கிறது சோழ சாம்ராஜ்யத்துக்கு தெரிய வருங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாருங்க நம்ம கல்கி அவர்கள். லாஸ்ட் பார்ட் ஃபிஃப்த் பார்ட் பார்த்திங்கன்னா தியாக சிகரம். லாஸ்ட் பார்ட்னால கிளைமேக்ஸ் கொஞ்சம் விறுவிறுப்பாக தாங்க போகும். ஸோ நம்ம சோழ சாம்ராஜ்யம் எப்படி அந்த சதி வேலைகளை உடைத்து அவங்க போராடி அவங்க சாம்ராஜ்யத்தை வெல்லுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இதில் வந்து லாஸ்ட் பார்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பாக போகுங்க. என்ன சில ஆச்சரியமான விஷயங்கள், அதிர்ச்சியான சம்பவங்கள், அதெல்லாம் கூட லாஸ்ட் பார்ட்டில் வந்து போட்டிருப்பாங்கங்க. அதை பற்றி இனி விரிவாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம்.